அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றத விட சேமியாக வச்சு ரொம்பவே புதுசாக ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னரை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. வறுத்த அரிசி மாவு இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அரிசி மாவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை 1-2 பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ண, இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நல்ல வாசனைக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு துருவன கேரட், அதுக்கப்புறம் இதில் தேங்காவை நான் இன்றைக்கி பல்லப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவன தேங்காயாக இருந்தால் 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நிலக்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 1 டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் 1 டைம் செஞ்சிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இதையும் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராகவும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் 50 கிராம் சேமியாவை சுடுதண்ணியில் 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேமியா சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்தாதான் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் மறக்காமல் சேமியா சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அடை மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் நல்லா தடவியாச்சு. எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அடை மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை வந்து வெல்லம் அந்த மாதிரி சக்கரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிடாமல் இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. இப்போ அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக சேமியா அரிசி மாவு அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சேமியா அரிசி மாவு அடையை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.